சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அட பாவி, நீதானா? நான் பெரிய அண்ணன் நினைச்சு பயந்தே போயிட்டேன். நீ தள்ளு அப்பா. இங்க பாருங்க, ரேவதி சொன்ன பிளான் ஏன் காதலையும் விழுந்துச்சு. தேவையில்லாம இவ பேச்ச கேட்டு ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதீங்க. அட இல்ல கார்த்திக், ஏதோ சின்னவா ஆசைப்பட்டு கேக்குறப்போ நான் இத கூட செய்யலைனா அப்புறம் நான் என்ன அப்பா? பரவாயில்ல, நான் போட்டு கொடுக்குறேன். முதல்ல இத உன் அண்ணனுக்கு போட்டு கொடுத்துறேன், அவ குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு போட்டு கொடுக்குறேன். எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க. இந்தாம்மா குடி. ரேவதி, அந்த அரசனை நம்பி இந்த புருஷனை கைவிட்டுறாதடி. ஏ போடி போடி போ. மாங்க பாட்டி. அப்பா நீங்க போடுங்க பா. போடுறமா போடுறேன். ஒரு ஸ்பூன், அப்புறம் அரை ஸ்பூன். அண்ணே குடிச்சு முடிச்சதோ நாம குடிக்க வேண்டியதான். இரு இரு. பாதாம் பால் ரெடி. அப்பா குடுங்க, நான் குடுத்துடுறேன். இந்த ஏய் ரேவதி, எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. உன் அண்ணன் பார்த்தானா என்ன சொல்லுவானோ தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காது, நீ பேசாம காஃபி சாப்பிடு. இவ ஒருத்தி எப்படி பாத்தியா? நல்ல வேளை நாம மாட்டல. நல்ல வேளை கண்டுபிடிக்கல. இன்னரே இவன் கண்டுபிடிச்சிருக்கணுமே. தப்பிச்சும் போட்டீங்க வழக்கம் போல ரெண்டு ஸ்பூன் தாப்பா? பொய் சொல்லாதீங்க, டேஸ்ட் குறையுது. அப்படின்னா நீங்க குறைச்சல போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மையை சொல்லுங்க பிரபு. அப்படிலாம் இல்லையா? பேசாமரு. யார பார்த்து கத்துக்கிட்டீங்க? உங்க தம்பி கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா இந்த ஏமாத்து வேலையெல்லாம்? உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? உங்களைதான் கேக்குறேன். அண்ணே அண்ணே, அப்பாவே எதுவும் சொல்லாதண்ணே. அவர் எதுவும் பண்ணல. நான் தான் எனக்கு பாதாம் மிக்ஸ் வேணும்னு கேட்டு அப்பாவை கம்மியா போட சொன்னேன். ஓஹோ, நீ தான் போட சொன்னியா? எட்டாவதுலயே ஃபெயில் ஆகி கோட்டை அடிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இந்த லட்சணத்தில உனக்கு இதுவே கேக்குதா? திருட்டுல காட்டுற இந்த புத்திசாலி தந்த படிப்புல காட்டியிருந்தேன்னா இந்நேரம் பிரமாதமா எங்கேயோ போயிருக்கலாமே. அண்ணா, ஏதோ ஒரு தடவை தெரியாம ஆசைப்பட்டுட்டா. திருடி சாப்பிட்டா அதுக்கு பேர் ஆசை இல்ல, அசிங்கம். அது சரி, அப்ப தகுதியோட ஆசைப்பட்டா மட்டும் இந்த வீட்டுல அப்படியே நிறைவேறிடுதா? என்னடா சொல்ற? ரோஹிணி 12th நல்ல மார்க்ல தானே பாஸ் ஆனா? அவ காலேஜ் சேர்ந்து மேல படிக்கணும்னு ஆசைப்படுறான். அது தகுதியான ஆசை தானே? நீ என்ன அவளை காலேஜ்லயா சேர்த்த? அடேங்க அப்பா, நீ கேக்குற கேள்வி எல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீ கேக்குற ஆள் தான் தப்பு. தோ நிக்கிறாரு, இவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் கிட்ட எல்லாம் கேட்க கூடாது? அண்ணா அண்ணா, அப்படி சொல்லாதண்ணா. நான் படிக்கணும்னு என்ன தயவு செஞ்சு படிக்க வைண்ணா. அதெல்லாம் முடியாது. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் வேலை பாக்குற ஆபீஸ்ல மாசம் பிறந்தாதான் சம்பளம். அங்க பணம் காய்க்கிற மரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் டெய்லியும் போய் அதை உலுக்கி உலுக்கி மூட்டை மூட்டையா பணத்தை கட்டி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. நான் ரத்த வேர்வை சிந்தி உன்னை பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சதே பெரிய விஷயம். தள்ளு. என்ன
நீ ஏன்பா அவங்கிட்ட வாய குடுக்குற? பின்ன என்னப்பா பேசிக்கிட்டே இருக்காம